வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவஜெயன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் குமரன்கடவளை, அதாவது கோமரங்கடவளை என்ற இடத்துல நான் நிற்கிறேன். கோமரங்கடவளை என்ற இடத்துல ஒரு காட்டு துண்டு மாதிரி, இப்படி பாருங்களேன், நான் நிற்கிற இடத்த எப்படி நடமாட்டு பார்க்குறதுக்கு ஒரு காட்டு துண்டு தான். அந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்து ஒரு சிவனாலயம் ஒன்று இருக்குது, அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இந்த கோயில் வந்து கென காலத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. நிறைய கல்வெட்டுகள் மற்ற கோயில் இருந்ததுக்கான சிதைவுகள் எல்லாம் இருக்குது. தொல்பொருள் திணைக்களத்தால் தான் இது வந்து ஒரு இந்து ஆலயம், இது ஒரு சிவன் கோயில் என்று உறுதி செய்திருக்காங்க. இப்போ வந்து இந்த இடத்த தொல்பொருள் திணைக்களம் தான் பராமரிக்குது. நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம், ஆனால் இங்கே எதுவுமே செய்யலாது, சேதப்படுத்தலாது. நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் எல்லாமே சகல விஷயத்தையும் காட்டுறேன். சரி வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்ட்டு. இந்த ரோட்டில் தான் நான் வந்தேன். நான் பாருங்கள், என் பைக் இதில் நிற்கிது. இஞ்சால் பாருங்கள், போகிறதுக்கு முன்னே ரெண்டு பக்கமும் நல்ல வடிவான ஒரு மரம் ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்காக தான் போகணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் கூட்டுறாங்க போல். பாருங்களேன், நீங்கள் கீழே கஞ்சல் விழுந்த இடமெல்லாம் இப்படி கூட்டின மாதிரி இருக்குது. விளக்கு மாறால் யார் இருந்து வந்து இப்படி கூட்டுறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஜானை லட்டி இருக்குது. இதில் ஜானையும் வந்து போகுதாகும் இரவில். ஒரு நல்ல ஒரு வடிவான இடமாக தான் இருக்குது. பாருங்கள், புல் எல்லாம் இல்லாமல் இந்த இடத்துல. நினைக்கிறேன் அடிக்கடி ஆக்கள் கூட்டுறபடியாக இப்படி இருக்குது போல். அங்கால பக்கம் எல்லாம் பாருங்கள், புல் எல்லாம் இருக்குது, அப்படியான பச்சை புல். இந்தா பாருங்கள், இதில் கல்வெட்டி இருக்குது, நான் கிட்ட கொண்டு காட்டுறேன். அங்கால பக்கம்தான் கோயில் இருக்குது பாருங்கள். அதில் மயில் ஒன்று வந்து இப்போ ஓடுது. இங்கே பாருங்களேன், எப்படி வித்தியாசமான இடமா தான் இருக்குது பார்க்க. இதில் பாருங்கள், பிள்ளையார் சிலையை ஒன்று வச்சுருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன். வாங்க, முதல்ல இந்த கல்வெட்டை பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், இந்த கல்வெட்டை பார்க்குறதுக்கு இதால் ஏறி போகலாம். படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த படியே பழைய காலத்து படி மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கல்வெட்டை சுற்றி வர இரும்பு வேலி மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு ஒன்றுமே விளங்கலை, ஆனால் கிட்டத்தட்ட தமிழ் எழுத்து மாதிரி தான் இருக்குது. அப்படியே மேலே பாருங்களேன், இதுக்கிட்ட ஒரு ஆமை மாதிரி ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. அப்படியே இங்கேயால் பார்த்தோம்னா ஒரு ஞாயிறு அடையாளம் இருக்குது பாருங்கள். இது ஒரு நாய் மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதுமாதிரி இங்கேயால் காகத்தில் அடையாளம் செதுக்கியிருக்காங்க. இதில் ஒரு காகத்தில் அடையாளம் இருக்குது. இந்த எழுத்து என்ன எழுதியிருக்காங்கன்னு ஒன்றுமே விளங்கலை. பாருங்களேன், எப்படி கட்டி வச்சுருக்காங்கண்டு. கருங்கல் அளவடிவாக கட்டியிருக்காங்க அத்திவார மாதிரி. இது ஒரு பெட்டி, ஒரு பாறை. அந்த பாறையில் தான் இந்த இது செதுக்கியிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம்ண்டு வாசிச்சாக்களுக்கு தான் தெரியும், எனக்கு என்னென்னு விளங்கலை. சரி வாங்க, நாங்கள் இப்போ கோயிலை போய் பார்ப்போம். உண்மையிலேயே இங்கே வரக்கல முதல்ல அது பிள்ளையாரை கும்பிட்டு வந்திருக்கணும். நான் வந்தோடனே டிரெக்டாக போயிட்டேன் கல்வெட்டை பார்க்க. சரி வாங்க, பிள்ளையாரை கும்பிடுவோம். இது பாருங்க, பிள்ளையார் எப்படி செய்திருக்காங்கண்டு. கருங்கல்லையே செதுக்கியிருக்காங்க பிள்ளையார். பழைய காலத்து பிள்ளையார் மாதிரி இருக்குது. பாருங்களேன், எப்படி செய்திருக்காங்கன்னு கல்லில் பிள்ளையார். உண்மையிலேயே நல்லா இருக்குது பார்க்க. பிள்ளையாருக்கு பொங்கலும் வச்சுருக்காங்க போல். இதில் அடுப்பு மூட்டின அடையாளம் இருக்குது. சரி வாங்க, சிவன் கோயிலில் போய் பார்ப்போம். இங்கே வரேங்க, இதில் அந்த தண்ணி ஓடுறதுக்கு தாலி மாதிரியெல்லாம் கட்டுவாங்க தானே, அந்த அமைப்பு ஒன்று இதில் கட்டி வச்சுருக்காங்க. நினைக்கிறேன் முதல் இதெல்லாம் தண்ணி ஓடி இருக்கு போல், அதுக்காண்டி இப்படி கட்டியிருக்கலாம். பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இதில் பாருங்க, பக் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, நீர் தொட்டி. இதில் ஒரு மம்பட்டி ஒன்று, இத்து போன மம்பட்டியும் இத்து போன என்னது இதெல்லாம் வச்சுருக்காங்க துப்புரவு செய்கிறதுக்கு. எல்லாமே இத்து போய் கிடக்கு பாருங்கள். ஆனால் அது முதல் கட்டினதா இப்போ கட்டினதா ஒன்றுமே தெரியல பாருங்கள். இந்த செங்கலை பார்த்துக்கவே விளங்கும் பழைய காலத்து கட்டிடம் உண்டு. அந்த பக்குக்கு அந்த கல்லை வச்சு கட்டியிருக்காங்க, இப்போ என்னென்னு தெரியல. சரி வாங்க, அந்த சிவன் கோயிலை போய் பார்ப்போம். உண்மையிலேயே நல்லா இருக்குது பாருங்கள். புல்லை விட்டு இந்த போகிற வழியை மட்டும் பேரையா செதுக்கி வச்சுருக்காங்க. இதில் ஒரு சின்ன வேப்ப மரம் ஒன்று வளருது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குண்டு. ஒரு அமைதியாக சாந்தமான இடமா இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்கும், மனதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த கட்டுகளை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எந்த பேசு மொத்தமாக இருக்குண்டு. பாருங்கள் இதில் கருங்கல்லால் செய்திருக்காங்க இந்த இடத்துல. அதில் ஏதோ தூண் மாதிரி ஒன்று பொருத்திருக்காங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை மேல் பக்கம். எல்லாம் சிதைவடைஞ்சிட்டு
பாருங்கள் இதுலேயும் இப்படி கருங்கல் ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு நெஞ்சாலயம் ஒன்று இருக்குது. இப்படியான கல் இருக்கிற இடத்துல இந்த ஓட்டைக்குள்ளே வச்சு ஏதாவது தூணுகள் எதுவும் பொருத்திருக்கலாமா அவங்க மேலுக்கு? என்னடா இங்கே பாருங்களேன், அந்த சைட்டில் அப்படியே இருக்குது, நடுவுலையும் அப்படி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இதுலேயும் நடுவில் ஒரு கருங்கல் இது ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், பழைய காலத்து சிவலிங்கத்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இப்படியான தூணுகளை வந்து அந்த அதுக்குள்ளே வச்சு பொருத்தியிருக்கலாம் பாருங்கள். அந்த தூண்களை கருங்கல்லால் செதுக்கியிருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்கான தூண்கள். லிங்கத்தை இப்படி கவனி பாராட்டு கிடக்குது, தொல்பொரு திணைக்களத்துக்கு உரியதண்டபடியாக இப்படி வச்சுருக்காங்க போல். இதில் ஒரு அரண் நிற்கிது. இது பாருங்க, இந்த லிங்கத்தில் ஆவுடையார் அமைப்பால் அப்படியே தண்ணி வடிஞ்சு போகக்கூடிய மாதிரி அப்படியே வெளியில் போகக்கூடிய மாதிரியே கட்டியிருக்காங்க. இந்த சிவருக்கு அங்கால் அப்படியே வரும் போல் அந்த இதால். சரி வாங்க, இந்த கோயிலை அப்படியே சுற்றி பார்ப்போம் வெளிப்பக்கம் அப்படி இருக்கேண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 12 மணி ஆகுது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த மரங்களுக்கு வந்து இந்த இடம் நல்ல ஒரு குளிர்ச்சியாக தான் இருக்குது. யார் இதை பராமரிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் சுத்தமாக வச்சுருக்காங்க தானே பாருங்களேன் சுற்றி வர. ஆனால் சுற்றி வரதுக்குள்ளே தமிழாக்கள் இல்லை, சிங்களாக்கள் தான் இருக்கிறாங்க. சிங்களாக்களும் வழியாக வச்சு பராமரிக்கிறாங்க இதை. ஆனால் உண்மையிலே எனக்கு யார் பராமரிக்கிறாங்கன்னு தெரியல. சுற்றி வர சிங்களாக்கள் இருக்கிற இடத்துல அவங்க தான் பராமரிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையாகவே தமிழாக்களாக பராமரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஒரு விஷயத்தை தெரியாமல் சொல்லக்கூடாது தானே. அதனால் இதை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றாக்களும் இந்த கமெண்டை பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். பாருங்கள், அந்த சுற்றி வர பார்க்க நல்ல வடிவாக தான் இருக்குது. பாசி பிடிச்சி போய் கிடக்கு இந்த கல்லெல்லாம் பாருங்களேன். இதில் வந்து ஓரளவு மெல்லிய கல் பாருங்கள் இப்படி. இது வந்து அதை விட மொத்தமான கல். இஞ்சால பக்கம் கட்டியிருக்கிறதெல்லாம் மொத்தமான கல்லுகள், மேலுக்கு மெல்லிய கல்லுகள் பாருங்கள். அப்போவே சீமந்த மாதிரி ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. இஞ்சால பக்கம் பாருங்கள், மரங்களுக்குள்ளே இணலுக்குள்ளேயும் அந்த புல்லுகள் எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. பார்க்கவே பச்சை பசல் என்ன நல்ல வடிவாக தான் இருக்குது. வாங்க அங்கால பக்கம் பார்ப்போம். ஜலையும் மேடு மாதிரி இருக்குது, என்ன இருக்குன்னு சரி இல்லை. சும்மா கிட்ட போய் பார்ப்போம். பாம்பு நின்றாலும் சிக்கலாகும். ஒன்றுமே இல்லை, உடஞ்ச கல்லுகளை குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இல்லை, அந்த உடஞ்ச கல்லுகள் சிதைவு தான் கிடக்குது. ஆனால் இதுக்குள்ளேயும் எதுவும் இருக்கோ தெரியல. சம்டைம் துப்புரவு செய்து பார்த்தா எதுவும் கிடைக்கலாம். அதனால் நான் அதுக்கு மேலே வேறு இல்லை. அங்கால போய் பார்ப்போம். வாங்க, பாம்பு புத்தி இருக்குது. இல்லை பாம்பு புத்தோ கரையான் புத்தோ தெரியல, ஒரு புத்தகம் இருக்குது. இஞ்சி பாருங்க, இதில் சுற்றி வர கல் அடிக்கிருக்காங்க. ஏன் அடிக்கிருக்காங்க தெரியல. அங்கே பாருங்கள், அந்த கல்லில் தானே கல்வெட்டு வெளியிருக்குன்னு சொன்னேன். அந்த மலையில் சைஸை பாருங்கள், எந்த பெருசாக இருக்குண்டு. ஒரு பெரிய ஒரு மலை குண்டு தான் அது. ஆனால் இந்த இடத்துல நிறைய கருங்கல் இருக்குது பாருங்களேன், சின்ன சின்ன பாறைகள் மாதிரி நிறைய இருக்குது. அப்படியே சுற்றி வர அதுக்குள்ளே போய் அப்படியே கட்டியிருக்காங்க பாருங்களேன், எழுதி வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் இப்படியும் அதில் கோயில் வரலாறுகளை தான் எழுதி வச்சுருப்பாங்க, கோயில் சம்மந்தமான விஷயங்களையும் எழுதியிருப்பாங்க. அதை வாசிச்சாக்களுக்கு விளங்கியிருக்கும். ஆனால் என்னென்னு தான் தெரியல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு போட் ஒன்று போட்டு அதில் என்ன எழுதிருக்கேன்ட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்தாலும் வாசிக்கிறதுக்கு இந்த வாராக்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் ஆமிர அடையாளம், ஞாயிறு அடையாளம், காதிர அடையாளம்லாம் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்ட்டு தெரியல. இங்கே வேப்பம் மருந்து மெல்லிசாக வளர்ந்து போய் அப்படி மேலே சடைச்சிருக்கு. இதுலேயும் ஒரு வேப்பம் மரம் நல்லா வச்சுருக்காங்க. தூரத்தில் காட்டுக்குள்ளே மயில் கத்துது. அதில் பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ் எப்படி வச்சுருக்காங்கண்டு. வரக்குள்ளே ரெண்டு பக்கம் மரம் மட்டும் வச்சுருக்காங்க. அப்படியே நடுவால் வரக்கூடிய மாதிரி வழி வச்சுருக்காங்க. அப்படியே வந்து இஞ்சால பிள்ளையாரை பார்க்கலாம், அப்படியே கல்வெட்டை பார்க்கலாம், அப்படியே சிவங்கோயிலுக்கு போகலாம். இதில் ஒரு பாம்பு புத்தம் இருக்குது. இஞ்சால ஏரியாவுக்குள்ளே நிறைய பாம்பு புத்தம் தான் காணக்கூடியதாக கிடக்குது. அங்கே அந்த மரத்துக்கிட்டேயும் ஒரு பாம்பு புத்தம் இருக்குது. ஒரு காட்டு துண்டு தானே, அதோட நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற வழியாக பாம்புகள் தான் நிறைய இருக்குது போல்.
பாம்புகளோ கரையானது தெரியாது, என்ன காடு தானே, இப்படி இத்துப்புற மரங்களை சாப்பிட்றதுக்கு கரையான் இருக்கும். உண்மையிலே நல்ல இடம் தான், காற்றடிக்குது, நல்லா குளிர் காற்று அடிக்குது. 12 மணி வெயிலுக்கு இங்கே வந்திருக்கேன், நான் அந்த வெயிலே எனக்கு பெருசாக காட்டலை. பாருங்கள், மரத்தில் ஒரு வித்தியாசமான பள்ளி ஒன்று நிற்குது. அப்போ தான் இதுக்கிட்ட பார்த்தனாலும் அதை ஓடிட்டு உள்ளே. இப்போ மேலே ஒரு பள்ளி நிற்குது, பாருங்கள் காட்டுறேன். இந்தா பாருங்கள், தெரியுமா நினைக்கிறேன், இதில் நிற்கிற பள்ளி இப்போ கிட்ட போய் ஓடும் பாருங்கள், கலரே வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு, அவர் கொஞ்சம் மூடாமல் நிற்கிறார். கிட்ட கொண்டு போகும் கேமராவாக போடுவார், அவர் நினச்சிட்டுருக்க தன்னை பார்க்கலண்டு. சரி, நான் இங்கேருந்து வெளிக்கிட போகிறேன், இப்படியான இடங்களுக்கு நீங்களும் வந்து பாருங்கள். இந்த இடத்துடைய லொக்கேஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் கட்டாயம் இப்படியான இடங்களை வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நான் இதோட இந்த வீடியோ நிறைய சிறன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நன்றி, வணக்கம், பாய்.